ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னியை நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும், பஜ்ஜி போண்டா வடைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு எல்லா சாமான்களையும் நம்ம வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து பூண்டு பல், ஒரு 10-11 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். பூண்டு பல் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 15 பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 8-10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே நம்ம முழுசாக சேர்த்துருக்குறோம், அதனால் தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இது ரெண்டுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதிக தீயில் வச்சிங்கன்னா செவந்து போயிடும், வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தாதான் உங்களுக்கு பச்சை வாசனை இல்லாமல் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே நிறத்துக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைனா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மட்டும் போட்டு நல்லா அதிலேயே வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மிளகாவும் வறுபட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் நிறம் மாறலை, கண்ணாடி மாதிரி நல்லா வெந்தாக போகிறோம். செவந்துருச்சுன்னா இனிச்சு போயிடும் உங்களுக்கு சட்னி. இப்போ இந்த சமயத்தில் இதில் புளிப்புக்காக நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 புதினா இலைகளையும் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லித்தலை புதினா எல்லாமே சுருண்டு வர மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க தலையெல்லாம் நல்லா வந்து வதங்கி சுருண்டுருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை வறுத்தது தோல் நிற்கினது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க, அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடணும். இதே சட்டிலே இருந்துச்சுன்னா வெங்காயம் இன்னும் நல்லா செவந்து போயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துட்டு ஆறின பிறகு இந்த வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணியே ஊற்ற வேண்டாம், இதை நல்லா வந்து குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி, இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முதல்ல இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜார்லேயும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த சட்னியெல்லாம் நல்லா கலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச எண்ணெயில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு செவக்க விடுங்க. கூடவே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு செவந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அது நல்லா வந்து வதக்கி விடணும். லைட்டாக செவந்து வர அளவுக்கு வதக்கிட்டு இந்த சட்னியில் தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கனாலே நம்மளோட சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.